ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆதன் தமிழ். இன்னைக்கு பாலியோ டே 8. இதுல என்னென்ன மெனுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி 1-7 வரைக்கும் பாலியோ டயட் பார்த்துருக்கீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து ஆளி விதை, இதை வச்சு நம்ம ஒரு அடை பண்ண போறோம். இதுக்கு காம்பினேஷனா ஒரு அவியல் பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆளி விதை அடை செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கப் ஆளி விதை, பன்னீர் 1 கப், காய்ந்த மிளகாய் 3, சோம்பு 1/2 டீஸ்பூன், பூண்டு 3 பற்கள், முருங்கைக்கீரை சிறிதளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. பூசணிக்காய் அவியல் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பூசணிக்காய் 1 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், பச்சை மிளகாய் 2, இஞ்சி 2 துண்டு, சின்ன வெங்காயம் வெட்டியது சிறிதளவு, இந்து உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பூசணிக்காவை வேக வச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆல்ரெடி வேக வச்சு வச்சதுனால நம்ம கொஞ்ச நேரம் இந்த அடுப்புல இருந்தா போதும், சிம்ல வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை இந்த பூசணிக்காயில சேர்த்துடலாம். இதுல இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு இந்து உப்பு. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம அவியல் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் வச்சு பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிழங்கு வகைகள் இருக்கும், அதாவது உருளைக்கிழங்கு, கேரட், இந்த மாதிரி கிழங்கெல்லாம் போடுவோம். ஸோ நம்ம பாலியோவில் வந்து கிழங்கு வகையை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வெறும் பூசணிக்காய் வச்சு பண்ணுறோம். நீங்கள் முருங்கைக்காய் இல்லைனா வேறு ஏதாவது தண்ணி காய்கள் வச்சு இதை மாதிரி பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து எடுத்துகிட்டு நம்ம இப்போது எப்படி இதை தாளிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய், இப்போ நெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த காயில் நம்ம வந்து இதை சேர்த்துடலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் இந்த காய்கறி எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து வந்தாச்சு. ஸோ இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இப்போ வந்து இதுக்கு இந்த அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கடையில் வந்து நமக்கு ஆழி விதை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட், இப்படியே கிடைக்கும் இல்லைனா பவுடராகவும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து முழுசாக இருக்கிறதுனால நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதை வந்து வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே நீங்கள் வாங்கிட்டு நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து பன்னீர் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. அப்படி இல்லை நல்ல பவுடராக வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கூட சேர்த்து இப்போ நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம். சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், பூண்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு, அதாவது குறை குறைன்னு இருக்குது ஓரளவுக்கு. ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக நெய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை கையிலேயே தட்டி நம்ம வந்து அடை சுட போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் மாவு. ஸோ இதை வந்து கையிலேயே நீங்கள் இந்த மாதிரி தட்டலாம், இல்லைனா வந்து வாழை இலையில வச்சு நல்லா மெலிசாக தரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தவாலை போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை சூடான தவாலை போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அடையை நம்ம எடுத்துடலாம்.
இப்போ நம்ம ஆடை ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பேலியோ டே 8ல இப்போ பிரேக்ஃபாஸ்ட் தொடர்ந்து அடுத்தது லஞ்ச் என்ன மெனுன்னு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு மீன் குழம்பு பண்ண போறோம். இந்த மீன் குழம்புக்கு காம்பினேஷனா நம்ம எல்லாரும் ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம். இன்னைக்கு அதே ஒயிட் ரைஸ் மாதிரி பேலியோ பன்னீர் ரைஸ் பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மீன் துண்டுகள் தேவையான அளவு, தக்காளி விழுது 1 கப், தேங்காய் அரைத்த விழுது 1 கப், மிளகாய் தூள் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் நறுக்கியது 1 கப், பூண்டு 4 பற்கள் நறுக்கியது, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், இந்து உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1. பேலியோ பன்னீர் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: உதிர்த்த பன்னீர் 1 கப், இந்து உப்பு தேவையான அளவு, நெய் 1/2 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம இப்போ இந்த பன்னீர் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இதுல இந்த மாதிரி நான் வந்து பன்னீரை நல்லா கையிலேயே வந்து உதிர்த்து வச்சிருக்கேன். நீங்க மிக்சியில போட்டுட்டு கூட ஒரு திருப்பு திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஆயிடும். சோ இப்போ வந்து நெய் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, பேன்ல நம்ம இந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. இந்த நெய் வந்து அந்த பன்னீர்ல ஃபுல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பேலியோ பன்னீர் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க, இப்போ மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். பேலியோல பாத்தீங்கன்னா நம்ம புளி சேர்க்காம தக்காளியை வச்சு நம்ம வந்து இந்த மீன் குழம்பு பண்ண போறோம். சோ எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், கொஞ்சமா கடுகு, சீரகம், வெந்தயம், பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இப்போ இதுல இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமா வதங்கிடும். இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு நாட்டு தக்காளியை நல்லா இந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். அந்த தக்காளி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் வந்து குழம்புக்காக நம்ம அரைக்கிற மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம தக்காளியை வந்து அரைச்சு விழுதா சேர்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து தக்காளி நிறைய வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொடம்புளின்னு கடையில் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தக்காளியை பாதியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமானது நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மீன் குழம்புனாலே நம்ம எல்லாரும் வந்து மாங்காய் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம். மாங்காய் சேர்த்தாச்சு, இது கூடவே சேர்த்து இப்ப நம்ம வந்து தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்க்க போறோம். நீங்க வந்து தேங்காய் பால் சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா தேங்காய் நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்ப குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதுல மீனை சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வந்து இப்போ மீன் குழம்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சேர்த்த மீன் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்தாச்சு. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். டே 8
பாலியோல இன்னைக்கு டின்னர் வரைக்கும் வந்தாச்சு. பிரான் கஞ்சி, இதுக்கு சைடிஷா புதினா வச்சு நம்ம ஒரு துவையல் பண்ண போறோம். இது எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். பிரான் கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய காலிஃபிளவர் 1 கப், இறால் 1/2 கப், தேங்காய் பால் 1/2 கப், உப்பு தேவையான அளவு, நறுக்கிய சின்ன வெங்காயம் சிறிதளவு, நறுக்கிய பூண்டு சிறிதளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயத்தால் சிறிதளவு, நெய் 1 டீஸ்பூன். புதினா துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: புதினா 1 கப், கொத்தமல்லி 1 கப், சின்ன வெங்காயம் சிறிதளவு, தேங்காய் சிறிதளவு, மாங்காய் தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு. இந்த கஞ்சிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது, அதுக்கு பதிலாக காலிஃபிளவர் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சிருக்கோம். இப்போ வந்து இதை ஒரு பேன்ல போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி. ஒரு கஞ்சி பதத்துக்கு வர மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போறோம். இதுல வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குழைய வேக வைக்கலாம். இப்போ இதுல நம்ம வந்து பூண்டு சேர்த்துடலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இந்த காலிஃபிளவர் நல்ல குழைய வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து இந்த காலிஃபிளவர் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போறோம். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கஞ்சி ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கோம், இதுல கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்ல பட்டர் எதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கிளீன் பண்ணி வச்சிருக்கிற எறா கொஞ்சமா உப்பு, மிளகு தூள், இப்போ இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா சிம்ல வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு இது அப்படியே அந்த ஸ்டீம்ல வேகிற மாதிரி வச்சுக்கலாம். நெய்ல வந்து நல்லா வதங்கிருச்சு இந்த எறா, இப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கஞ்சி ரெடியா இருக்கு. இதுல எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் எல்லாமே போட்டு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சமா நெய் விட்டு பேன்ல நல்லா இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வதக்கி வச்சிருக்கேன். இதை வந்து டாப்பிங்ஸா நம்ம இப்போ வந்து போட்டுக்கலாம். இது கூடவே சேர்த்து நான் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி வதக்கி வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெய்ல வதக்கி வச்சிருக்கிற இந்த இறால். அடுத்தது ஸ்பிரிங் ஆனியன். இப்போ உங்களுக்கு சப்போஸ் காரம் உங்களுக்கு பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா நெய். சூப்பர் டேஸ்டியான இந்த பிரான் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த புதினா துவையல் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய், மாங்காய், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை மிக்சியில நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சாச்சு. ஸோ இந்த கஞ்சியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாலியோ டே 8 டின்னர் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்க. இன்னைக்கு எறா வச்சு ஒரு கஞ்சி பண்ணியிருக்கோம், இதுக்கு சைடிஷாக புதினா துவையல் பண்ணியிருக்கோம், அதோட சேர்த்து ஒரு ஆஃப் பாயில் வச்சிருக்கோம். ஸோ இந்த மீல் வந்து கம்ப்ளீட் ஒரு டின்னராக இருக்கும். இன்னைக்கு டே 8 நம்ம என்ன ட்ரிங்க் பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டார்க் சாக்லேட் ட்ரிங்க். இதை எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டார்க் சாக்லேட் வாங்கிக்கோங்க. ஃபுல் கிரீம் பால்னு கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த பாலை வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதுல 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் உங்களுக்கு கடையில் கிடைச்சாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வீட்டில் அந்த ஆடையெல்லாம் எடுத்து சேர்த்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நீங்க நல்லா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா திக்கான ஒரு பால் மாதிரி கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து அந்த சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி அரைச்சிங்கன்னா சூப்பரான சாக்லேட் ட்ரிங்க் ரெடி ஆகிடும். இன்னைக்கு வந்து ஸ்நாக், அதாவது ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது, ஏதாவது பசிக்கிற மாதிரி இருக்குது, ஸ்நாக் சாப்பிடணும் போல இருக்குன்னா இன்னைக்கு வந்து நம்ம அன்லிமிட்டடாக தேங்காவும் மாங்காவும் எடுத்துக்கலாம். மாங்காவுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம்.
இன்னைக்கு பாலியோ டே 8ல சூப்பரான யம்மியான டிஷஸ் எல்லாம் பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டே 1லேருந்து டே 7 வரைக்கும் எல்லா டிஷ்ஷும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பாலியோ டே 9ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் சுஜா.